ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் எப்படி ஒட்டது சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ கைஸ், இப்போ என் கையில் வந்து மோட்டோ H40 ஃபுல் க்ளூ டெம்பர் என்கிட்ட இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் வந்து நம்ம எப்படி ஃபோன்லேயே அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஃபோன்லேயே ஒட்டுறது. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒட்ட தெரியாமல் இப்போ டெம்பர் கிளாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த டெம்பர் கிளாஸ் சரியில்லைன்ட்டு கால் பண்ணியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒட்ட தெரியாமல் அவங்க ஒட்டிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் நம்ம எப்படி ஒட்டுறது, இந்த ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் நம்ம ஃபோனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவில் ஈஸியாகவே உங்களுக்கு எப்படி பண்ணுறது ஈஸியாகவே இந்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனலில். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு சேனல் வந்துருக்கோம். இப்போ தான் கடையில் இருக்கிறேன், இந்த வண்டி சவுண்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், சைலண்ட்டாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கடையில் தான் அந்த வீடியோ டெம்பர் கிளாஸ் ஒட்ட போகிறேன். அதனால தான் கடையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நான் ஸ்டுடியோவில் எடுக்காமல் கடையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் வந்து எப்படி ஒட்டுறது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ 50% பேர் நிறைய பேர் ஒட்டியிருக்கிறாங்க, அவங்க ஒட்ட தெரிஞ்சு பக்காவாக ஒட்டிருக்காங்க. சில பேர் ஒட்ட தெரியாமல் டெம்பர் கிளாஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் நம்மக்கிட்ட இந்த ஆர்டர் போட்டு வாங்குறீங்க, ஆனால் வந்து ஒட்ட தெரியாமல் டெம்பர் கிளாஸ் வேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ அவங்க வந்து கடையிலேயே கொடுத்து ஒட்டினாலும் கடைக்காரங்களுக்கே சில பேருக்கு இந்த டெம்பர் கிளாஸ் ஒட்ட தெரிய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஊர் சைட்லாம் இந்த டெம்பர் கிளாஸ் கிடைக்காது. அதனால தான் அவங்க ஒட்ட தெரியாமல் ஒட்டிட்டு அந்த டெம்பர் கிளாஸை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த டெம்பர் கிளாஸ் நம்ம எப்படி ஈஸியாகவே நம்ம ஃபோனில் அப்ளை பண்ணலாம், நம்ம வீட்லேயே உட்காந்த இடத்துலையே நம்ம பண்ணலாங்க. அது எப்படி பண்ணுறது, என்ன ப்ராசஸ், எல்லாமே டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பகலில் நீங்கள் பாருங்கள், இப்போ இது இந்த ஷெட்டில் தான் நான் இருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து அந்த டெம்பர் கிளாஸ் வந்து டிஸ்பிளே வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கிறேன். க்ளீன் பண்ணிட்டு இந்த ஃபோன் வந்து விவோ V25 Pro டெம்பர். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து மோட்டோ H40 Neo. அப்போ அந்த கஸ்டமர் போயிட்டாங்க, இப்போ தான் வந்து இப்போ வந்து அவங்க இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த ஸ்டிக்கர் இருக்கிறத பாருங்கள் கைஸ், அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் இருக்கு, அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் இருக்குது. அந்த ஸ்டிக்கர் மட்டும் நான் பிரிக்கிறேன், ஃபஸ்ட்டு பிச்சுட்டு அது டிஸ்பிளேக்கு மேலே வைக்கிறேன் பாருங்கள். ஸ்லோவாக வைக்கணும், நல்லா பாருங்கள் கைஸ், பாருங்கள் டிஸ்பிளேக்கு மேலே வைக்கிறேன். ப்ரெஸ்லாம் பண்ணல கைஸ், வைக்கும் போது சும்மா அப்படியே மேலே ஓட்டமாக தான் வைக்கணும், ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணவே கூடாது. நான் என்ன பண்ணுறேன் மட்டும் இப்போ ப்ரெஸ் பண்ணல, சும்மா மேலே ஓட்டமாக டிஸ்பிளே சைஸ் பார்த்து கரெக்டாக வச்சுருக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து ஒரு அட்டை வரும், நீங்கள் வந்து ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ என்ன நல்லா ஹார்டாக இருக்கிற கார்டை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ எங்கிட்ட கடையில் இருக்கிறதுனால தான் நான் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டில் வந்து துணி சுவிட்சு கிளாத் இருக்கிற கிளாத் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரே அழுத்தத்தில் வந்து பபுள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன். பார்த்துக்கோங்க கைஸ், இப்போ டெம்பர்லாம் ஒட்டியாச்சு, மேலே ஒரு சின்னதாக ஒரு பபுள் வந்திருக்கு, அந்த பபுள் மட்டும் டெம்பரை தூக்கி விட்டு அப்படியே பபுள்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன் பாருங்கள். பார்த்துக்கோங்க, அந்த பபுள் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு ஈஸியாகவே, 5 நிமிஷத்தில் ஒட்டிட்டேங்க கைஸ். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒட்ட தெரியாமல் சொல்கிறாங்க, டெம்பர் கிளாஸ் நல்லா இல்லை, நீங்கள் அமுச்சு விட்டு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோ லைவ் ப்ரூஃபாக நான் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கிறேன். பார்த்துக்கோங்க, 5 நிமிஷத்தில் டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு ஒரு பபுள்ஸ் கூட காணும், பக்காவாக ஒட்டியிருக்கிறேன். விவோ V25 Pro, அந்த கஸ்டமர் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி கை காட்டுறாங்க, நீங்கள் அதுவும் கூட பாருங்கள். விவோ V25 Pro இப்போ பாருங்கள், நான் கஸ்டமர்கிட்ட தரேன், பார்த்துக்குவோம். இந்த கஸ்டமர் யூடியூப் வீடியோ பார்த்து நம்ம கடைக்கு வந்திருந்தார், இவர் சாட்டிஸ்ஃபேஷன் ஆகிட்டு தான் இந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்காரு, பக்காவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதனா மைண்டில் உங்கள் கொஸ்டின் இருந்ததா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி அதே மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவில் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டெம்பர் கிளாஸ் இப்படி தான் ஒட்டுறது, நிறைய பேருக்கு ஒட்ட தெரியாமல் ஒட்டிட்டு நம்ம மேலே குறை சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டது, இந்த கடையில் உட்காந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கிறேன். எந்த ஒரு லைட்னிங்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்கள் வீடியோ போட்டுருக்கேன், பிகாஸ் வந்து ஒரு லைஃப் ப்ரூஃபாக காட்டினா தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம், லைக் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அதோடய பாய்.